எல்பிடிய பிரதேச சபை தேர்தல் நாளை. பொருளாதார மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை முன்னேற்றம், சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கு விசேட அறிவிப்பு, மாற்றம் கொண்டு வரப்படும் என்கிறது உள்நாட்டு இறைவரி திணைக்களம். தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் அது இருந்தாலும் அதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணியே செயல்படுகிறது. சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை குறைக்கிறது கனடா. எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தலுக்கு தேவையான உத்தியோகத்தர்கள், வாக்குச்சீட்டுகள் மற்றும் ஏனைய பொருட்கள் அனைத்தும் இன்று உரிய நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 48 வாக்குச்சாவடிகளில் 55,643 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும், 2018 ஆண்டு வாக்காளர் பட்டியலின்படி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தலில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் கண்காணிப்புகளுக்காக தமது அதிகாரிகளை ஈடுபடுத்த உள்ளதாக பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராய்ச்சி தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் தடுப்பு காவல் உத்தரவினை பெற்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மூவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த நாட்டில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான கொழும்பு மற்றும் வன்னி ஆகிய 2 தேர்தல் மாவட்டங்களிலும் தபால் வாக்குகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளை இன்று ஏற்றுக்கொள்ள உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 23 தபால் வாக்குகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன், நீதிமன்ற உத்தரவு காரணமாக கொழும்பு மற்றும் வன்னி ஆகிய 2 தேர்தல் மாவட்டங்களிலும் தபால் வாக்குகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளை ஏற்றுக்கொள்வது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின் பேரில் பிராந்திய தபால் அத்தியட்சகரின் மேற்பார்வையில் உரிய தபால் வாக்குகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித் ரணசிங்க தெரிவித்தார். தபால் வாக்குகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் எதிர்வரும் 30 முன்னர் விநியோகிக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித் ரணசிங்க மேலும் தெரிவித்தார். பொருளாதார மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் 3 மதிப்பாய்வை விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி சந்திப்புகளுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் ஜனவரி 1 முதல் மதுபான அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு தேவையான அனுமதி சான்றிதழ்களை விண்ணப்பிப்பது தொடர்பான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மதிப்பீட்டு ஆண்டிற்கு வருமான வரி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டின் முதல் 2 கால ஆண்டுகளுக்கு பணம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். மேலும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரிகள் தேவைக்கேற்ப செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏனைய வரிகளுக்கு பதிவு செய்தல், அது தொடர்பான அறிக்கைகள் கொடுக்கப்பட்டு செலுத்தப்பட வேண்டும். வரி செலுத்தப்படாவிட்டால் அதற்கான காரணங்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். அது தொடர்பான அனுமதி சான்றிதழ் நேரடியாக மதுவரி திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்முனையிலே எம்பி தாகம் இருக்கிறது. கல்முனையிலே வேட்பாளராக இருந்த சகோதரர் ஹரிஸ் அவர்கள்
கடந்த தேர்தலிலே கடைசி நேரம் வரை வேட்பாளர் என்று தெரியப்படுத்தி கடைசி நேரத்திலே அவருடைய பெயர் வெட்டப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். சகோதரர் ஹரீஷ் அவர்களும் சகோதரர் ஃபைசல் காசிம் அவர்களும் சகோதரர் தௌஃபீக் அவர்களும் மூன்று எம்பிக்களும் ஒரே தவறைத்தான் கடந்த தேர்தலிலே பிறகு கடந்த கோட்டாபே அரசாங்கத்திலே செய்தார். அதே தவறுக்காக தண்டிப்பதாக இருந்தால், அதே தவறுக்காக ஆசனம் தேர்தலிலே கேட்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் கட்சி முடிவெடுக்குமாக இருந்தால் அல்லது தலைமை முடிவெடுக்குமாக இருந்தால் மூன்று பேருக்கும் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒருவரை ரெண்டு பேர் அதாவது ஃபைசல் காசிம் அவர்களுக்கும் தௌஃபீக் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு சகோதரர் ஹரீஷை மாத்திரம் தேர்தலிலே கேட்பதற்கு தருகிறோம் 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 என்று கடைசி வரை வைத்துவிட்டு கடைசி பாரம் கொடுப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் தர முடியாது, மற்றவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை என்று தலைமை சொல்லுமாக இருந்தால் அது நியாயம் அல்ல, அது ஒரு தவறு. தவறு செய்தவர்களை எமது கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கினோம். எமது கட்சியிலே அவ்வாறான தவறு செய்தவர்கள் மூவர், நாலு பேரிலே நான் மாத்திரம் தனித்திருந்தேன். சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். என்னை மட்டுமல்ல, எனது மனைவியை, எனது மாமனாரை, எனது மைத்துனரை, எனது தம்பியை, முழு குடும்பத்தையும் கொண்டு போய் அடைத்தார்கள். சொல்லாத கஷ்டத்தை தந்தார்கள். அத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்த மூன்று பேரும் தவறு செய்திருக்கிறார்கள். எனவே இவர்களை சேர்ப்பதால் சில வேளைகளிலே கட்சிக்கு பலமாக இருக்கும், சில வேளைகளிலே கட்சிக்கு பல ஆயிரம் வாக்குகள் வரும், சில வேளைகளிலே இவர்கள் மீண்டும் எம்பியாக வரலாம். எனவே இது கட்சிக்கு சில நேரத்திலே பிரயோசனமாக இருக்கும் என்று சிலர் கருத்து சொன்னாலும், கட்சிக்கு தேர்தலுக்கு முன்னர் மக்களிடத்திலே ஒன்றை சொல்லிவிட்டு கோட்டாபே ஹராம் என்று கட்சி தேர்தலிலே முழங்கிவிட்டு கோட்டாபே அநியாயக்காரன் என்று சொல்லிவிட்டு கோட்டாபே மையத்தை எரிக்கிறான் என்று சொல்லிவிட்டு கோட்டாபே இந்த நாட்டுக்கு சரியில்லை என்று சொல்லிவிட்டு தேர்தல் முடிந்த கையோடு 146 பேர் இருந்ததை பலப்படுத்துவதற்கு கோட்டாபேயோடு எமது கட்சியின் மூன்று உறுப்பினர்கள் போனார்கள் என்பதற்காக நாங்கள் முடிவெடுத்தோம். அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று. எனவே நாங்கள் அந்த முடிவிலே இறுதி வரை இருந்தோம். இன்று அவர்கள் மூவரும் ஒவ்வொரு கட்சியிலே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். அவர்களை மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தால் அது மக்களின் விருப்பம், அல்லது மக்கள் அவர்களை நிராகரித்தால் அது மக்களுடைய கையில் இருக்கின்ற முடிவு. அதே போலதான் இந்த மூவருக்கும் ரவுஹக்கீம் அவர்கள் கடந்த தேர்தலிலே போட்டிடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்றால் மூவருக்கும் நேரடியாக அழைத்து நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கௌரவமாக அனுப்பியிருந்தால் அவர்கள் மூவரும் ஆளுக்கு ஒரு கட்சியிலே போய் போட்டியிருப்பார்கள், அல்லது அரசியலிருந்து ஒதுங்கி இருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள். அதிலே மூன்று பேரிலே கல்முனைக்கு மாத்திரம் கல்முனையைச் சேர்ந்த சகோதரர் ஹரிஷை மாத்திரம் தேர்தலிலே கேட்க தருகிறேன் 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 என்று கடைசி வரை சொல்லிவிட்டு மற்ற சகோதரர் தௌபிக்கை திருவோணமலையிலே போட்டிட சந்தர்ப்பம் கொடுத்துவிட்டு இந்த அம்பாறை மாவட்டத்திலே சகோதரர் ஃபைசல் காசிமுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கேட்பதற்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு இந்த தேர்தலிலே ஹரிஷை நிராகரித்திருப்பதை அதை எந்த வகையிலும் நியாயமாக நாங்கள் பார்க்கவில்லை. இது போன்ற ஒரு மேடை போட்டு இந்த மேடையில் எனக்கு சரக்கு சேர்மனாக வந்து நின்று என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய ஆதாரங்கள் என்னை பற்றிய அவதூறுகளை பரப்புபவர்கள் என்னோடு விவாதிப்பதற்கு தயாராக இருந்தால் அந்த மேடையை போட எப்போது முஷாரஃப் எம்பி தயாராக இருக்கிறார். தக்க ரீதியாக கேள்விகள் கேட்கிற போது பதில் சொல்ல தொப்பில்லை உங்களுக்கு. தக்க ரீதியாக விடயங்களை பேசுகிற போது அதுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை உங்களுக்கு. கூட்டு சேர்ந்து தோற்கடிக்க தயாராக இருக்கிறார்கள். அதையெல்லாம் பற்றி கவலைப்படவில்லை. எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், இந்த ஊர் மக்கள் ஒத்துமையாக நாங்கள் அதே அன்போடு நீங்கள் இருங்க. எம்பி எல்லாம் ஒரு இலக்கே கிடையாது. நான் வழுக்கல் ஜங்ஷனில் நடந்த கூட்டத்திலே சொல்லிட்டேன், எம்பி ஒரு இலக்கே கிடையாது. இந்த ஊர் ஒரு சிற்றூர், 5000 10000 வாக்கு இந்த ஊர்ல இருந்து மாகாண சபைக்கு நாம போகலாங்கெல்லாம் எத்தனை வருஷமா இந்த ஊர்ல பொய்ய சொல்லி உங்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஊர் ஒரு பெரும் ஊர், இந்த ஊர்ல போடப்படுகிற 10000 வாக்குகளால் இந்த ஊர்ல எம்பி எடுக்க முடியும் என்று நான் சொல்லும் வரையிலும் ஏரியாவை பிரிச்சு கொடுத்து புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்த ஆட்கள் தான் இன்றைக்கு என்னுடைய எதிராளிகள் நின்று கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் தைரியத்தோடும் கர்வத்தோடும் கௌரவத்தோடும் சொல்வேன், பொத்துவில்ல மட்டும்தான் ஒரு கண்ணியமான அரசியலை நீங்களும் செஞ்ச கடந்த முறை நாங்களும் செஞ்சோம். நாம் இந்த காசுக்கு பின்னால் ஓடல, இந்த காசு கொண்டு வந்தவங்களை அடித்து விரட்டினோம். இப்படி ஒரு கௌரவமான அரசியலை நம்ம கடந்த முறை செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்குற நேரம்
நம்ம ஊர்ல அது துணைச்சரிய பட்டி நான் நினைக்கல இந்த ஊர்ல மறுபடியும் இதை செய்ய முடியும். ஆனா வெளியூர்ல இருந்து இருந்த ஒரு எலெக்ஷன் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதை செய்யணும் என்கிறது இல்லை. தேர்தல் மைய அரசியல் மட்டும்தான் இந்த மாவட்டத்தில் நடக்கும். நான் எப்போதும் பார்லிமெண்ட்ல சொன்னேன், தேர்தல் மைய அரசியலை விட்டுட்டு தேச மைய அரசியல் செய்யுங்கோ, நாட்டுக்கு நலவு எதனு பார்த்து செய்யுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு 5 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ரெண்டு குரூப் குரூப்பா வாங்குது, இந்த காசு கொடுத்து வாங்குறாக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு வெளியூர்ல ஒரு பிரதேசத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் 800 ஓட்டர் எம்பி எங்களை ஒரு 2 மில்லியன் காசு தாங்க, நாங்கள் அந்த ஓட்டை எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்கிற நேரம் எனக்கு ஒரு அழைப்புதல் வருது. அந்த அழைப்புதலில் ஒரு கண்ணியத்துக்குரிய உலமா பேசுகிறார், நான் மக்காவில் உங்களுக்காக துவா செஞ்சுருக்கேன், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான்னு சொல்கிறாங்க. அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள்ட்ட நான் சொன்னேன், நான் செய்கிற அரசியல் இத்தகைய அரசியல், நீங்கள் சொல்கிற அரசியல் எனக்கு பழக்கவும் இல்லை, நான் அதை செய்ய போகிறதும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எழுந்து வந்தேன். நான் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டேன், ஒரு ஊரில் 5000 கேஸ் சிலிண்டர் வாங்குறாங்களா, கட்சி முஸ்லீம் காங்கிரஸ், முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி கேஸ் சிலிண்டர் வாங்கி 5000 பேருக்கு கொடுக்கியாகும். ஆ அப்போ நான் சொன்ன அந்த கூட என்னென்னு பார்த்து நீங்கள் பின்னால் அந்த சிலிண்டருக்கே ஓட்ட போடுவோம் சொல்லுங்கடா அவன் அப்போ தெரிஞ்சுக்கலாம். இது என்ன வகையான கல்ச்சர், மாற்றம் வேண்டும் என்று இந்த நாடு யோசிக்கிறது. முதலாவது தேர்தல் கலாச்சாரம் மாறணும், இந்த தேர்தல் கல்ச்சரில் ஒரு மாற்றம் வரணும், அதை நாம செய்யணும். வழங்க முடியாது என்பதையும் நான் தெரிந்து கொள்வேன். அதே போன்று நான் உண்மையில் இங்கே ஒரு வேட்பாளராக வந்திருக்கின்றதுக்கு மெயின் காரணம் என் மருதமுனை மண்ணுக்கான அரசியல் அத்திவாரத்தை இட வேண்டும், அரசியல் அத்திவாரத்தை இட வேண்டும். அதே போன்று இந்த மருதமுனை மண் எப்போதும் அரசியல் ரீதியாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ண கருவோடுதான் இன்று நான் வேட்பாளராக இருக்கின்றேன். குறிப்பாக தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிலே இன்றியமையாத ஒரு கட்சியாக இருப்பதனை நீங்கள் எல்லோரும் வரலாற்றிலே அறிந்திருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுது புதிய ஜனநாயக முன்னணி என்கின்ற கூட்டமைப்போடு ஒன்றிணைந்து அம்பாறை மாவட்டம், திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே சிலிண்டர் சின்னத்தில் போட்டி இடுகிறோம் என்பதை நாங்கள் அந்த இடத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்வதற்கு முன்பு எமது புனிதமான பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் சென்று வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அக்கறை பற்றிலே இருக்கின்ற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் நான் பிரார்த்தனைக்காக சென்றிருந்த பொழுது மக்கள் பலர் பள்ளிவாசல்களிலே பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக நான் ஒரு வேட்பாளர் என்பதை விடவும் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இந்த பிராந்தியத்தில் மக்கள் நேசமோடு என்னை பலமுறை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருப்பதோடு மாத்திரமல்லாமல் கட்சியினுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில் என்னோடு மிகவும் இரக்கமாக இருப்பவர்கள். இவ்வாறு நான் இந்த பள்ளிவாசலுக்கு போகின்ற பொழுது மக்கள் சிலர் துவா பிரார்த்தனைகளில் ஈடுபட்ட இந்த சம்பவத்தினை இந்த பிராந்தியங்களிலே அரசியல் செய்கின்ற ஏனைய கட்சியினர்கள் அவர்கள் சில வேளை இது ஒரு ஊர்வலம் என்றும் வித்தியாசமான கருத்துக்களை பரப்பி போலீஸ் திணைக்களம் அதே போன்று இப்போ தேர்தல் திணைக்களங்களுக்கும் குற்றமான ஒரு செயலிலே ஈடுபட்டதாக அதனை திரித்து சிலர் செய்திருந்தாலும் கூட நீதிமன்றத்திலே அந்த விடயங்களை நாங்கள் தெரிவித்து அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வந்திருந்தாலும் வழக்கு தொடர்ச்சியாக இருக்கும், அதனை நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இதில் உண்மையான விடயம் என்னவென்றால் உண்மைக்கு புறம்பாக பிழையாக அதனை எடுத்து காட்டி என்னுடைய வாக்குகளை குறைப்பதற்கும் அல்லது என்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை முடக்குவதற்குமாக ஒரு சிலர் மாத்திரம் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். மக்கள் காங்கிரஸ் ஏற்கனவே இருக்கவில்லை,
நாங்கள் எம்பிபி இருந்த இடத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை கொண்டு நிரப்பி இருக்கிறோம். இதுவரையில் ஏனைய கட்சிகள் அது அழிஞ்ச கட்சிகள் தானே, எம்பிபி கொஞ்சம் பிடிச்சிக்கிறது அதை எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் கலட்டி விட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி அதை சுரண்டி நாங்கள் தள்ளிடுவோம். எதிர்காலத்திலே நான் நினைக்கிறேன் அம்பாறை மாவட்டத்திலே நான் ஒரு உத்தியோகத்தராக இருந்தவன், பிரதேச செயலாளராக பதில் செயலாளராக அமைச்சுக்களில் இருந்தவன், இந்த அம்பாறை மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன, குறியோடி போன பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதாவது தந்திரோபாய ரீதியிலே நாங்கள் இனங்களுக்கிடையே முரண்பாடுகள் அற்ற நிலையிலே தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி இருக்கின்றது. அதே போன்று காணி பிரச்சனை இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வெவ்வேறான பிரச்சனைகள் இருக்கின்றன. எதிர்காலத்திலே அவ்வாறான ஒரு தெளிவை நீங்கள் என்னை தெரிவு செய்தால் நான் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வாங்குவதற்கான சகல வழிமுறைகளையும் செய்வேன் என்று கூறிக்கொள்வதோடு நீங்கள் இம்முறை தெரிவு செய்தால் அடுத்த முறை 3 எம்பிக்களை அம்பாறை மாவட்டம் பெறும். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த அதே நிலைதான் எங்களுடைய தோட்டங்களில் காணப்படுகிறது. எந்த தோட்டத்திற்கு போனாலும் கடந்த முறை என்னுடைய தந்தை செய்த அபிவிருத்தி திட்டங்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு யாரும் அங்கே வந்ததாகவும் தெரியவில்லை, எந்த அபிவிருத்தி திட்டங்களையும் செய்ததாகவும் தெரியவில்லை. அவர்கள் வந்ததும் வென்றதும் போனதுமாக தான் இருக்கிறார்களே தவிர யாரும் அந்த களத்தில் இருந்து அவர்களுக்கான சேவைகளை சரியான முறையில் செய்யவில்லை. இந்த 5 வருட காலம் இப்படி போயிருந்தால் இனி வரும் காலங்களில் எங்களுடைய பிள்ளைகளின், எதிர்கால பிள்ளைகளின் நிலை என்னவாகும்? ஆகவே எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளின், மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் விதத்தில் இம்முறை நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மலையகத்தில் மாற்றம், புதிய ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு முழு மலையகமும், ஒட்டுமொத்த மலையகமும் தயாராக தான் இருக்கிறது. போய் தோட்டப்புறங்களில் பாருங்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எமது பெண்களின் நிலையை பாருங்கள், அங்கே இருக்கும் சிறு பிள்ளைகளின் நிலையை பாருங்கள், அவர்களுடைய கல்வி நிலை, எங்களுடைய இளைஞர்கள், பெண்களின் வேலை வாய்ப்புகள் என்ன அளவில் இருக்கிறது, எத்தனை வேலை வாய்ப்பு மையங்களை அமைத்து கொடுத்து விட்டார்கள். போய் சென்று பார்த்தால் ஒரு கழிவறை வசதிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களது மலையக லயன் வாழ்க்கையில் வாழ்பவர்கள். என்ன, 5 வருட காலத்தில் ஒரு கழிவறையை கூட கட்டி கொடுக்க முடியவில்லை. அங்கே மக்களுக்கு ஆன சேவையை சரியாக செய்ய முடியாதவர்கள் என்னை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். அத வெனக்கால் உகாண்டாவை தியன சல்லிவாத், சீஷெல்ஸ் வல தியன சல்லிவாத், ஒபலா கியப்பு ஹட்டியட டுபாய் வல தியனவா கியப்பு சல்லிவாத் கென என்ன கிசிம பியவராக் அரகன நெஹே. ஒபத்துமால ஏவெனுவட்ட கரான்னே தேசபாலன தடையாம் கிரீம் முக்கத மேராட்டை ஜனதாவட்ட தேங் சந்தேட்ட கலிங் திவிச்ச தத்தேட்டத் வெடிய ஆர்த்திக அமாறு தத்தேக்கட தினேந்தின பத்தமின் யானுவா. மே தத்தேயாட்டத்தே ஒபத்துமல்லாட்ட பலவெனி வகக்கீம தியன்னே ஜனதாவ் வெனுவேன் ஹபை ஒபலா கரான்னே தேசபாலன பலிகனீம் சா மாத்திய சந்தர்ஷன பெவத்தலா ஈயே நாமல் ராஜபக்ஷ மத்தித்துமாவ சிஐடிய வைத்த கென்னுவா அபராதி பரீட்சன் டெபார்ட்மெண்ட் வைத்த கென்னுவே நிர்ணாமிக லேக்கனையாக உட நிர்ணாமிக லேக்கன உட கெனஹல்ல ஜனதாவட்ட சந்தர்ஷன பவத்தன் எப்பா மே ஏகட விழாவ நிமே முகத ஜனதாவ இன்னே கொப்பகம் அமாறுவேன். எனக்கு கடந்த காலங்களில் போதிய ஆசனங்கள் காணாது. அரசியல் பிரச்சனையை தீர்க்கிறேன்டா சந்திரயாமியார் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தவர். அதில் இபிடிபி கணிசமான பங்கு வகித்தது. யார் அதை எதிர்த்தது? தமிழ் தேசியம் என்று பேசுகிறவர்கள், தமிழ் தேசியம் என்று சொல்கிறத விட போலி தேசியம் பேசுகிறவர்கள்லாம் அதை எரித்தவர்கள் அல்ல, அதோடு சேர்ந்து பயணித்தவர்கள். ஆனால் நாங்கள் அதில் கூடின பங்கு எடுத்து, சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் கூடின பங்கு எடுத்து ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டு நாங்கள் அப்போ அன்றைக்கு இந்த தமிழ் தரப்பினர் அதை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஏன், அதுக்கு முதல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையே ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் நான் கடந்த 35-40 வருடங்களாக சொல்லி வார நிலைமையை அன்றைக்கு சக தமிழ் தரப்புகள் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இந்த இந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள, துயரங்களை இந்த நாடு சந்திச்சிருக்காது.
பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசாங்கம் ஒரு தசாப்தத்திற்கும் மேலான காலப்பகுதியின் பின்னர் முதன்முறையாக நாட்டிற்குள் அனுமதிக்கும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை கடுமையாக குறைக்கும் திட்டத்தை வெளியிட்டது. அதன்படி கனடா தனது வருடாந்த நிரந்தர குடியிருப்பு இலக்கை அடுத்த ஆண்டு சுமார் 3,95,000 குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டு நிர்ணயித்த 500,000 இருந்த முந்தைய இலக்கை விட 21% குறைவாகும். அதன்படி கனடா 2025 395,000 புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களையும் 2026 380,000 குடியிருப்பாளர்களையும் 2027 365,000 குடியிருப்பாளர்களையும் 485,000 குடியிருப்பாளர்களையும் குறைக்கும் என்று கனடிய அரசாங்க ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. குடிபெயர்ந்தோர் வீட்டு நெருக்கடி முதல் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வரை கனடா அண்மை காலங்களில் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இதேவேளை கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பதவியிலிருந்து விலக்குமாறும் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. உகண்டாவில் எரிபொருள் ஏற்றி சென்ற பாரவூர்தி வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். உகண்டா தலைநகர் கம்பாலா பகுதியில் எரிபொருள் தாங்கியை ஏற்றி சென்ற பாரவூர்தி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் பாரவூர்தியில் இருந்த எரிபொருள் தாங்கி கவிழ்ந்ததை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் எரிபொருளை சேகரிப்பதற்காக பாரவூர்தி முன் குவிந்தனர். அப்போது திடீரென எரிபொருள் பாரவூர்தி தீப்பிடித்து எரிந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். மேலும் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.